கூலிப்படையினரை என்கவுண்டர் செய்யும் பிளானில் முதல்வர். தினந்தோறும் கூலிப்படையினரின் அட்டகாசம் அதிகரித்து வருவதால் கூலிப்படைகளையும் கொலைகளையும் கட்டுப்படுத்துவது குறித்து முதல்வர் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசினார் என்று காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்தோம். பெயரை வெளியிட வேண்டாம் என்று சில அதிகாரிகள் பேசினார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட சிலர்தான் இந்த கூலிப்படைகளை இயக்குகிறார்கள். முக்கியமாக 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள்தான் கூலிக்கு கொலை செய்யும் நபர்களாக இருக்கிறார்கள். கஞ்சா போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டு கொலைகளை செய்ய களத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் எத்தனை கொலைகளை செய்கிறார்கள் என்பதை பொறுத்து ரவுடிகள் தரப்பில் ரேட்டிங் கொடுக்கப்படுகிறது. அந்த ரேட்டிங்கிற்கு ஏற்ப கொலை செய்ய அவர்களுக்கு சம்பளமும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதில் விஐபி மற்றும் அரசியல் பிரமுகர்கள், பிரபல ரவுடிகளை கொலை செய்தவர்கள், ரவுடிகள் மத்தியில் ஏகப்பட்ட மரியாதையும் சம்பளமும். போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை நல்வழிப்படுத்த முடியாத நிலையில் இவர்களை தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் கூலிப்படை தலைவர்கள். கூலிப்படை இளைஞர்களுக்கு சிறைக்குள் இருக்கும் சிலர் கொலைகளுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பதோடு அதற்கான கூலியையும் நிர்ணயம் செய்வதாக ரவுடிகளை கண்காணிக்கும் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் முதல்வருக்கு நோட் வைத்ததால் தான் இந்த அவசர ஆலோசனை நடந்தது. எனவே கூலிப்படை தலைவர்களையும் கூலிப்படையினரையும் இரும்புக்கரம் கொண்டு வேரோடு அறுத்தெறிய முதலமைச்சர் தயாராகிவிட்டார் என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட விவகாரம் மட்டுமல்லாமல் தினந்தோறும் ஆங்காங்கே கூலிப்படையினர் பல்வேறு கொலைகளை அரங்கேற்றி வருவது மக்கள் மத்தியில் ஆட்சியின் மீது அதிருப்தியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என முதல்வருக்கு கலக்கத்தை உண்டாக்கியுள்ளது. இப்போது நடந்து முடிந்த கொலை அனைத்து கட்சி அரசியல்வாதிகள் மத்தியில் அச்சத்தையும் பீதியையும் உண்டாக்கியுள்ளது. அதோடு சாமானியர்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுந்துள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இரும்புக்கரம் கொண்டு கூலிப்படையினரை அடியோடு வேரறுக்க உடனடியாக கூலிப்படை தலைவர்கள் சிலரை என்கவுண்டர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளார். அப்படி நடக்குமானால் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் பெறுவார் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. இப்போதாவது நடவடிக்கை எடுப்பாரா முதல்வர்?